ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜீமா கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் மெது பக்கோடா. அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில்மா மெது பக்கோடா செய்கிறோம். ஹோட்டல்லாம் பொச பொசுது நல்லா மெதுவாக சூப்பராக இருக்க மாட்டிங்களா? அதே ஸ்டைலில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். 200 கிராம் கல்ல மாவு எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், இது 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கப்பா, இஞ்சி 1 துண்டு நசுக்கி 2 வச்சிருக்கேன், இது வந்து கருவேப்பிள்ளை, மல்லிக்கீரை, அப்பளம் சோளப்பு 1 கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், 1/4 ஸ்பூனு பெருங்கீரகத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், நல்லா 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இத்தனையா மிக்ஸ் பண்ணி நான் மெது பக்கோடா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு காட்டுவேன். நீ பாருங்க. இதை இப்போ கடல மாவு போட்டுக்குவோம், மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்குவோம், இட்லி மாவு அதில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம், வெங்காயம் அதையும் நைஸாக அரிஞ்சி நல்லா நைஸாக அரிஞ்சிருக்கணும், அது நைஸாக அரிஞ்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம், இஞ்சி தட்டினது, பூண்டு தட்டினது அதையும் அதில் போட்டுக்குவோம், கருவேப்பிள்ளை நைஸாக அரிஞ்சி வச்சது அதையும் இதில் போட்டுக்குவோம், மல்லிக்கீரை நைஸாக அரிஞ்சி அதையும் இதில் போட்டுக்குவோம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடணும், கூட போட்டுக்கணும், உப்புலாம் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ வந்து சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், வெங்காயத்தூள் போட்டுக்கணும், பெருஞ்சீரகத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டு தண்ணி தூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி போடணும், நல்லா சூப்பராக இது நல்லாயிருக்கும். நம்ம கடல மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்வோம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இது. இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதோட டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். நம்ம மிளகாத்தூள் நல்லா 1 ஸ்பூன் போட்டுருக்கோம்ப்பா, பச்சை மிளகாவும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவைக்கு அளவு வாசமாக்கிறதுனால போட்டு தான் அவங்க, அதனால் கொஞ்சம் போட்டுக்குவோம், அதையும் போட்டுக்குவோம், மிக்ஸ் பண்ணி வச்சுங்கப்பா, இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட வேண்டியது தான். இந்த மாதிரி மாவை நல்லா பனைஞ்சி இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். எண்ணெய் சட்டி சூடு வந்துச்சுப்பா, இப்போ நம்ம போட வேண்டியது தான். ஹோட்டல் ஸ்டைல் பாது சூப்பரா இருக்கும், நல்லா வெந்து வந்துச்சுப்பா, இதை நம்ம எடுத்துட வேண்டியதுதான். எடுத்து 2வது போறப்பா நல்ல ஹோட்டல் இதெல்லாம் சூப்பரா நல்லா பொச பொசண்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. இப்போ நம்ம வந்து அழகாக வெந்துக்கிட்டு வருதுப்பா, இப்போ நம்ம பெரட்டி நம்ம போடுவோம், பெரட்டி போட்டு வேக வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய இதை 2வது போட்டு நல்லா சூப்பராக வெந்துச்சுப்பா. மெது பக்கோடா சுட்டு முடிச்சாச்சுப்பா, இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதோட டேஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.